கைவிட்டு கோரக்கூடாது. ஆனால் தொழுகைக்கு வெளியே பள்ளி நிற்க அபயம் செய்யலாம், இதை வந்து ஹரிசு இப்படி கோத்துட்டு நின்றாங்க, இந்த அளவுக்கு சாப்பிட பார்த்து சொல்றாங்க பாருங்க செய்திகள்லாம். அப்ப கையை கொத்து நிற்கும் போது எல்லாரும் என்ன பேசிட்டு வர்றாங்களாம், கொஞ்சம் பேர் இன்னோட துளவு குறைஞ்சி ரெண்டரை காத்து தான், சில சந்தோஷம் இருக்கும்ல நாலரை காத்து ரெண்டரை காத்து தான் என்ன பேசிட்டாங்க. ஒரு சில இல்லை சொல்லி மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி அப்படி பேசிட்டே வர்றாங்க. வந்த பிறகு எல்லாரும் என்ன செய்யறாங்க, வெளியே வராந்த நிற்கும் ரசூலை சுத்தி நிக்கிறாங்க. அப்ப அவுபக்கர் உம்மர் உட்பட எல்லாம் நிக்கிறாங்க. அவுபக்கர் உம்மர் மட்டும் குறிப்பா அந்த அதிசயம் அந்த வார்த்தையை அதை அறியக்கூடிய சொல்றாரு, இவர்கள் இருவரும் சல்லல்லாஹு பேச பயந்து கொண்டு நின்றார்கள். சில நேரம் தடுப்பு சட்டான எல்லாம் கேட்டுற மாட்டாங்க, யார் கேட்கறதுன்னு எதிர்பார்த்துருப்பாங்க, ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சு எல்லாரும் பேசிடுவாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஹிர்பாக்கு சஹாபி இருந்தார், அவருக்கு ஹதீஸ் துல்யதை ரெண்டு கையுடைய வந்து ஹரிசு பேர் இருந்தான் ஹதீஸ் துல்யதை பாங்க, ரெண்டு கையுடைய ஹதீஸ்னு எல்லாருக்கும் ரெண்டு கைக்கு தான் செய்யுது, அவருக்கு கை நீளமாக இருக்குமா, அதனால் இந்த ஹதீஸ் அறிவிச்சுடைய ஹரிசு பேர் சொல்லுவாங்க இரண்டு கையுடன் அறிவித்த ஹரிசுன்னு, அவர் பேர் ஹிர்பாக். அவர் துணிச்சல வந்து அல்லாஹ் தூதர் என்ன நீங்கள் இன்னைக்கு தொழுகில் எதுவும் மறந்துட்டீங்களோ அல்ல கொஞ்சம் குறைச்சிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க ரசூல் சொன்னாங்க குறைக்கவும் இல்லை மறக்கவும் இல்லைங்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல அப்படிதானே. அவரும் சொல்றாரு குறைஞ்சிட்டீங்களோ மறந்துட்டேன் நடந்திருக்கு எல்லாரும் நிற்கிறாங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க குறைக்கவும் இல்லை மறக்கவும் இல்லைங்கிறாங்க. சும்மா சொல்லுவாங்களா, சும்மா சொன்ன என்ன ஆகிடும், பொய் சொன்னா வந்துடும். அது நபிமார் அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது. அப்ப ரசூல் சொல்லாசன் இப்படி சொன்ன உடனே இல்லை இல்லை இந்த ரெண்டு இதுவும் நடந்திருக்கிறார், விட மாட்டேங்கிறார் அவர் நடந்து நடந்திருக்கிறார். உடனே சார் ரசூல் கேட்குறாங்க என்ன சொல்கிறது உண்மை தானே, ஆமாம் நீங்கள் இன்றைக்கு ரெண்டு காது குறைச்சிட்டீங்க. உடனே போகிறாங்க இன்னும் ரெண்டு காது தொழுதாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு சஜ்ஜா செய்தாங்க முடிஞ்சு வச்சு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனையோ செய்திகள் பிற்காலத்தில் வாழக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டியதற்காக சில சஹாபாவுடைய கேள்விகள் கேட்டிருக்கு. அவங்க கேட்ட கேள்வி எண்ணி பார்த்தா மிகப்பெரிய அதிசயமாக இருக்கு. அந்த காலத்தில் அப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இல்லை, அப்படிப்பட்ட கேள்விலாம் கேட்குறாங்க. ஏன் நபியுடைய வாழ்க்கை என்பது உலகம் முடிகிற காலம் வரை வரக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுக்கும் முன்மாதிரியாக அமையணும். அப்படிலாம் இருந்து கூட மக்கள் ரசூல் அப்படி யாரையும் பின்பற்றிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் நான் ஹனஃபி நான் ஷாஃபி நான் அப்படி சொல்லிட்டு இருந்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னடா அந்தளவுக்கு அது பரவ பிரபலியம் ஆகிப்போச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் எல்லாம் முன்மாறி வந்துருச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலையும் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை ஹதீஸில் படித்து பார்க்கலாம், குர்ஆன் ஆயத்தெல்லாம் சொல்லி காட்டும். அப்போ இப்படி நடந்தால் என்ன செய்யறது பாருங்க, பெற்றோர்கள்ட்ட திருமணம் முடிந்ததோடு ஏதோ அவளை விட்டுட்டோம் முடிஞ்சு போச்சு என்று என்ன வரக்கூடாது. ஆனால் பெற்றோர்களை பொறுத்தவரையில் எப்படி இருப்பாங்கடா, தன்னுடைய மகள் மகன் மகள் என்று வரும்போது யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, மகளுக்கு தான் பெரும்பாதி. அதாவது பலவீனமான எண்ணத்தில் வரம்பு மீறி மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி உலகத்தில் கொடுக்கப்பட வேண்டிய அந்த சலுகைகள் மறந்து அதிகமாக முன்னுரிமை கொடுத்து பல வீடுகளில் பிரச்சனையும் அவங்களால் வந்துடும். கடைநிலை பற்றி கேள்வி பண்ணி நினைக்கிறேன், கடைநிலை எப்படி கேட்டீங்கன்னா திருமணம் முடித்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பெண்கள் மாப்பிள்ளை வீட்டில் சமைச்சு வச்சு எங்கே வந்து சாப்பிடணும், தான் வீட்டில். அப்போ அந்த வீ கடையநல் எங்கே வரும் திருநெல்வேலி பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா அந்த பெண் எங்கே சாப்பிடுவாங்க, அங்கே இல்லை எங்கள் ஊரில் அப்படி கிடையாது, சமைச்சு வச்சுட்டு எங்கே வந்துடணும். அதோட மோசம் தெரியுங்களா, கணவன் மனைவியா இல்லற வாக்கு ஈடுபட்டவங்க குளிக்கிறது தான் விட்டு வருவாங்க, இதை மாமி சொல்லுவாங்க இப்பவே இங்கே குளிக்க ஆரம்பிச்சிட்டானு பாருங்க. இவங்களே தன்னை தாழ்த்திக்கிறது இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறி வருது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அப்போ இங்கே வந்து ஃப்ரீயானா இவங்களுக்கு என்ன, இவங்க இவன் வீட்டுக்காரன் பாடா யாரு சாம்பாத்தியம் பண்ணுறவன், அவன் வீட்டுக்காரன் பயந்து அவன் விட்டு போயிடுவான். இதனாலேயே இப்போ சில பிள்ளைகளுக்கு இயல்பை பார்க்குறோம், சில பெண்களுக்கு நாலஞ்சு குழந்தை இருக்கும் அப்படிதானே, ஒருத்தனைக்கு நாலு சகோதரி வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, நாலு சகோதரி ஒரே ஒரு ஆண் தான், இந்த நாலு சகோதரி டெய்லிக்கு வந்து சாப்பிட்டா அந்த புள்ளியில் சாப்பிட்டா என்ன நிலம பாருங்க. இதனாலே வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் பெற்றோர் நினைக்கிறாங்க, அவ வீட்டில் சாப்பிடக்கூடாதான் ரொம்ப ஆச்சரியமா கேட்கலாம், அவ வீட்டில் சாப்பிடக்கூடாதான். அப்ப இவனுக்கு அந்த வீட்டில் உள்ள சிரமங்கள் என்ன கஷ்டங்கள் என்பது கவலைப்படுறதே இல்லை அவங்க. அப்ப இந்த பெண்கள் பெற்ற வரைக்கும் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு கணவர் அந்த பெற்றோருடைய பொறுப்பு எப்படியெல்லாம் இருக்கணும் என்பது கூட ரசூலுல்லாஹி வாழ்க்கை சில செய்தி பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களும் சில பிரச்சனைகளை என்ன செய்தாங்கன்னா அதிகமாக்குனாங்க. குர்ஆன் அல்லாஹ் வந்து ரெண்டு பெண்ணை சொல்கிறான், ஃபக்கத் சகத்து குலூபுக்குமாங்களா, உங்கள் இருளுடைய உள்ளமும் தடம் புரண்டு விட்டது, நீங்கள் தௌபா செய்வீர்களானால் அல்லாஹ் அதை மன்னிச்சுக்கிடுவான், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வந்து ரசூலுக்கு ஜிப்ரீல் மூலமாகவும் மூமின்கள் மூலமாக உதவி செய்யோட ஆயத்தை இறக்குறான்.
இருவர் உங்கள் இருவருடைய உள்ளம் தடம் புரண்டு விட்டது. எப்படி சொல்லல, வேற சொல்லல. இந்த நாட்கள் பாருங்க, சஹாபாக்குள்ள மார்க்கத்துடைய விஷயமா வரும்போது இதெல்லாம் சாதாரண வீட்டில் நடக்கிற பிரச்சனை தானே, ஆனா இது எங்க நடந்திருக்கு? அதனால எந்த அளவு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் நீண்ட நாட்களாக அந்த குரான் வரக்கூடிய அந்த இருவருடைய உள்ளம் என்ற அந்த விஷயத்தை இருவர் யாரு தெரிந்து கொள்ள நான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல மசல் ஹரீசங்கிறார். ரொம்ப ஆர்வமா பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஆர்வப்பட்டு கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப நாளாக நான் ஆர்வப்பட்டு கொண்டே இருந்தேன், சந்தர்ப்பம் சரியா கிடைக்கல. ஒரு நாள் உமர் அல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், நானும் அவரோடு ஹஜ்ஜுக்கு சென்றேன். ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது அவர்கள் மலஞ்சலம் கழித்து விட்டு வரும்போது அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து ஒதுச்சி உதவி செய்துவிட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் கேட்டேன், அமீர் முன் அவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவர் ரெண்டு பெண்கள் உள்ளம் தடம் புரண்டு போய் சொல்றானே அவங்க யாரு என்று கேட்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிமம் பல்வேறு தலைப்பில் கொண்டு வரார். கல்வி படிப்பதில் ஆர்வம் இருபத்தி புகாரி பார்த்தீங்கன்னா ஒரே அரிசி எப்படி பல தலைப்பு, சிலர் படிச்சு அசந்து போயிடுவாங்க, ஒரே அரிசி வந்துட்டே இருக்கும், ரெண்டு பக்கம் படிச்சு பார்த்தா என்ன இருக்கும், ஒரு அரிசி இருக்கும். அப்படி பல தலைப்புல கொண்டு வரார். அப்ப பாருங்க என்ன, அந்த இல்மை தேடுவதில் அவளுக்கு இருந்த ஆர்வம் முழு தலைப்பு. எவ்வளவு நாள் கேட்கிறார், கொஞ்ச நாள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து இந்த விஷயத்தை கேட்கிறார். அப்ப இப்படி எல்லாம் சஹாபாக்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உள்ள சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ஆர்வம் இருப்பாங்களாம். நமக்கு நேரம் அந்த இது வேற விஷயங்கள் ஆர்வம் மாதிரி, நம்ம என்ன உலக விஷயங்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம் அது மாதிரி இருக்கிற விஷயங்கள் மாதிரி நமக்கு அவங்களுக்கு எதுல இருந்துச்சு இந்த மாதிரி விஷயத்த ஆர்வமா இருக்கு. அப்படி கேட்ட உடனே உமர் அந்த ஆச்சரியம் ஆச்சரியம் ஏன்னா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிற இதுவரைக்கும் அவனுக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அவள் இருவரும் ஹப்சாவும் ஆயிஷாவும் தான் என்றார்கள். ஹப்சா யாரு, உம்முடைய மக, இவங்க இருவரும் தான் என்று சொல்லிட்டு நிப்பாட்டாம ஒரு வரலாற்றையே சொல்லி காட்டாங்க. நான் சரி இது என்ன நடந்துச்சு சொல்றேன் கேளுங்கிறாங்க. அவ என்ன சொல்றாங்க, நானும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார அன்சாரி நபி தோழர் ஒருவர் இருந்தார், பனு அமையா என்ற அந்த குடும்ப சார்ந்த ஒருவர் இருந்தார், அவரும் நானும் இருவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். என்ன ஒப்பந்தம், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நீ கல்வியை படிக்கணும், விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரணும், தெரிந்து கொண்டு இரண்டு சொல்ல வேண்டும், மறுநாள் நான் போய் தெரிந்து கொண்டு வருவேன், அப்ப ஒரு நாள் வேலைக்கு போ ஒரு நாள் இந்த விஷயத்தை படி என்று ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தோம். இப்படி ஒப்பந்தம் சென்று இந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. என்னண்டா, ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிடத்தில், அதாவது அவங்க தங்களை சொல்றாங்க, குறைஷி கூட்ட குடும்பத்தில் பெண்கள் ஆண்களை எதிர்த்து பேசுற பழக்கம் இல்லை, பெண்கள் ஏதாவது சொன்னால் அது கட்டுப்பட்டு அமைதியாக இருப்பாங்க. நாங்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு சூழ்நிலை மாறுச்சு, அன்சாருடைய பெண்கள் பலர் தங்களுடைய கணவர்களை எதிர்த்து பேசுகின்ற பழக்கம் அங்கே மதீனாவில் இருக்கிறது. ஒரு சில ஊரில் பார்க்குறோம்ல, சில காயல்பட்டங்கிற ஊர் காயல்பட்டினா கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வீடு இருக்காது, எல்லோரும் யாருக்கும் வீடு இருக்கும், மனைவி தான் இருக்கும். ஏன்டா ஒரு சகோதரி என்னை கூட்டி போனார், போயிட்டு இருக்கோம் எங்கே போகிறீங்கடா, உமா விட்டு போயிட்டார், திரும்ப கொஞ்சம் தூரம் போனால் என்ன இங்கே இப்போ எங்கே போகிறீங்க, மனைவி விட்டு போகிறோம், உங்கள் வீடு எங்கள் வீடு இல்லைன்றார். அவங்களுக்கு அதிகமான பேருக்கு என்ன கிடையாது, வீடு கிடையாது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ ஆதிக்கு யார் கூட இருக்கும், நான் அவங்க வீட்டில் இருக்கிறோம், அவங்க வீட்டில் மரியாதை இருக்கணும். அப்போ என்ன அந்த மாதிரி உள்ள பழக்கம் நிறைய வீடுகளில் இருக்குது. இதே ஆளுக்க இலங்கையில் எங்கேயா இருக்கிற அங்கே இதே மாதிரி இருக்குது. இலங்கை பார்த்தா இந்த ஊர்களில் உள்ள இந்த அதராம்பட்டணம் காயல் பட்டணம் மேலே அந்த காய் கீழக்கிறது ஒரு மாதிரி உள்ளங்களில் இதே மாதிரி உள்ள பழக்க உள்ள அங்கேயும் அங்கேயும் பார்த்தா ஒரு வீட்டில் போய் இருந்து போனேன், அவர் ஒரு மூணு வீட்டை காட்டினார், காட்டிட்டு என்ன சொல்றது, இந்த மூணு வீடையும் பிள்ளைங்க கட்டி போட்டிருக்காங்க இருக்கிறாரு, நான் செலவழிச்சுட்டு இருக்கிறார், கல்யாணத்துக்கு வந்து வீடு கட்டி வச்சிருக்காங்க. அப்போ இப்படி பார்த்தா பெண்களுக்கு என்று வீடு இருக்குது, ஆண்களுக்கு என்ற வீடே இல்லை. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி சூழ்நிலையை பார்த்து அப்போ மதீனா பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆண்களுக்கு எதிர்த்து பேசுகிற பழக்கம் இருக்கிறாங்க. நாங்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு நான் ஒரு நாள் வீட்டில் திடீர்னு சத்தம் போட்டேன், அவங்க என்ன செய்தாங்க, எதிர்த்து பேசினாங்க, எதிர்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு, என்ன எங்கிட்ட ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னாங்க. சொன்னோன்னு அவங்க டக்குன்னு பொம்பளை இருக்காங்களா இந்த விஷயத்தில் கட்டிக்காரிய சமயம் பார்த்து விஷயம் சொல்லுவாங்க, ரசூல் சொல்லுவாங்க பாருங்க, அதாவது இல்லை நான் சீக்கிரம் சொல்லலை, ரசூல் என்ன சொன்னாங்க, அதாவது அவங்க மார்க்கத்திலையும் அறிவிலும் குறைந்தவளாம் யாரு, பெண்கள், ஆனால் மிகப்பெரிய புத்திசாலியும் தடுமாற வைக்கக்கூடிய அறிவுள்ளவர்கள் நாங்கள்,
பாக்குறவங்கள பெரிய அறிவாளியா வெளியிருக்கிறான், வீட்டுக்குள்ள போற ஒரு பாவமா இருக்கிறான், ஒண்ணும் பேச முடியாம முழிக்கிறான். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பம் பார்த்து என்ன செய்வாங்க, சில விஷயங்கள் செய்வாங்க. அப்ப என்ன செய்யறாங்கடா, என்ன சொல்லணும், ஏன் அப்படி பேசுற அப்படின்னா, சரி நான் அப்படிதான் பேசுவேன் அப்படி சொல்லணும், தைரியமா இருந்தா அல்ல என்ன செய்யணும், இன்னும் பேசலங்க. இந்த ரெண்டு வரல, நான் மட்டும் பேசுறேன், அல்லாவுடைய தூதர் வீட்டில் நடக்குது தெரியுமா உங்களுக்கு, அங்கே பிரச்சனை. நீங்க பெரிய எங்கிட்ட சட்டம் போட்டு வச்சுக்கலாங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே உமரந்தாத்தால உள்ளத்துல பட்டு ஒரு பயம் வருதியே, மக அங்க இருக்கு. உடனே அவசரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓடுறாங்களாம். ஓடி போய் ஹப்சாவே என்ன இதான் நடந்திருக்குதா, என்ன நடந்துச்சுக்கிறாங்க, இல்ல இன்னைக்கு ரசூல கொஞ்சம் கோபமா இருக்கிறாங்க. அப்ப உடனே இவங்க சொன்னாங்க, பாருங்க தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த பாரு நீ நல்ல ஒரு சேர்த்து ஞாபகம், நீ அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது இடையூறு செய்து அவங்களுக்கு உன் மேல கோபம் ஏற்பட்டு விட்டால் நீ யாருடைய கோபத்துக்கு ஆளாயிடுவ, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாய் நாசமா போயிடுவ, ஆனா கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஓம் பார்வை இந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் மேல மிக, அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பிரியமான ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க உன்னோட அழகாகவும் இருப்பாங்க, மனைவி மகளுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க, அதை பார்த்து ஏமாந்து விடாத. அவங்க ஏதோ உரிமையா சில செய்தி சொல்றாங்க, அவங்கள்ட்ட இவங்க சில வச்சிருக்காங்க பார்த்து நீ என்ன செய்யாத, அது மாதிரி நடக்காத, அப்படி நடக்கூடாது, ஏதாவது தேவைப்பட்ட எங்களை கேளு, இருந்தா நான் தர்றேன், அனாவசியமா கேட்டு தொல்லை பண்ணு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த அன்சாரி தோழர் இருந்தாங்களே அவர் பக்கத்து விட்டுக்காரு, இவங்க ரெண்டு செய்தி என்ன தொடர்றாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம்ல, இந்த ஒப்பந்த அடிப்படையில் அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, பக்கத்து நாட்டில் ஒரு மன்னன் ஹஸ்ஸான் ஒரு மன்னன் இருந்தான், அவன் திடீர்னு படையெடுத்து வருவானோ என்று பயம் இருந்துச்சு, ஏன்னா மதினாக்கு போய் ரசூல் மூத்தார் வரைக்கும் என்ன அடிக்க நடந்து இருந்துச்சு, யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இப்படி ஒரு யுத்தம் ஹஸ்ஸான் ஒரு மன்னன் திடீர் வந்துருவானோ என்று ஒரு பயங்கரமான செய்தி இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிற போது ஒரு நாள் படுத்திருந்தேன், திடீர்னு அந்த தோழர் வந்து கதவு தட்டார், வேகமா தட்டி தட்டு உடனே உமர் இருந்தது அவசரமா எழுந்துச்சு, என்ன என்ன கேட்டார், கேட்கும்போது என்ன சொல்லி கேட்கறாங்க, அந்த நாள் வந்துட்டு அந்த மண் வந்துட்டானோ எல்லாரும் தெரியும், அவன் எடுத்து படையிட தோணும், இல்லை இல்லை அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து விட்டது, என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மாலை எல்லாம் தலாக்கு சொல்லிவிட்டார்கள். ஆனால் தலாக்கு சொல்லல, நம்ம ஆளுக்கு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இந்த செய்தியில் முன்னாடி ஒரு செய்தி காதில் விழுந்துட்டா அது சரியா அறகுறையா கேட்டு முழுமையா சொல்லிடுவாங்க, ஏன்னா லேச கால் தவறுக்கு என்ன சொல்லுவாங்க, விழுந்து மண்டெல்லாம் உடஞ்சி வச்சு ஒரு ஆள் சொல்லுவார், இன்னொரு சொல்லுவார் உங்களுக்கு தெரியாது அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் உணர்வே இல்லைன்றவான், இந்த ஒரு பட்ச ஆள் அவுட் விட்டுருவான், ஏன்னா நம்ம ஆளுக்கு தகவல்களை இப்படிலாம் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, இது அந்த காலத்தில் இருக்கு, அதுக்காக எல்லாம் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான், அது பயமான ஒரு செய்தியோ பயமற்ற ஒரு செய்தியோ வந்தால் உடனே பரப்பி விட்டுவிடாதீர்கள். சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுங்க, அல்லது உங்களுக்கு யார் பொறுப்புதாரிகளோ உங்களுக்கு யார் தலைமை அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க விஷயத்தை, அவங்க சரியா நம்மள ஆபீஸ்ல முடிவு எடுப்பாங்க. இந்த பழக்கம் இல்லான்னு என்ன சொல்லிட்டாங்க, தலாக்கு சொல்லிட்டாங்க. உமர் இல்லா தலானு அவர்களும் தலாக்கு சொல்லணும், முதல்ல யாவதை யாவது மகதை யாவது அவசரமா ஓடுறாங்க, போய் முதல்ல மகள்கிட்ட தான் என்ன அல்லாவுடைய தூதர் நமக்கு தலாக்கு சொல்லிட்டாங்களா என்ன கேட்கறாங்க, தெரியல. ஆனா இன்னைக்கு எங்கெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி போய் என்ன செய்தாங்க, ஒரு வீட்டில் ஒரு ஓரத்தில் ரூமில் உட்காந்துருக்குறாங்க ஒரு அறையில், எங்கள்கிட்ட யார்ட்டையும் பேசலைன்னாங்க. உடனே பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் தாத்தாலாம் செய்யலாம் பள்ளிக்குள்ளே போகிறாங்க, பார்த்தாங்க சஹாபாக்கள் பல பேர் அப்படியே முட்டு கட்டி உட்காந்துக்கிட்டு அழுகிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க, பாருங்க தலாக சொல்லிட்டாங்களே ஏன்னு தெரியல, அதுக்குள்ளே கூட்டிட்டாங்க, பாருங்க தலாக சொல்கிறாங்க தலாக சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசி கூட்டிட்டாங்க. அப்போ உமர் தாத்தாலும் அவங்க கூட உட்காந்து பார்த்தாங்களாம் பொறுமை இல்லையா, ஓடி போய் அந்த வீட்டு வாசலில் ஒரு ஆளுக்கு பையன் இருந்தார், கருப்பு அடிமை நின்றார், வருது அவரை கூப்பிட்டு பேரெலாம் சொல்ல வேறு சில வேறு சில வார்த்தைகள் வேறு பேர் சொல்லப்பட்டிருக்கு, இந்த புகாரி சொல்லக்கூடிய பேர் இல்லை, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உமர் வந்திருக்கிறாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு போய் கேட்டுவான், அவங்க உள்ளே போய் சொல்லி பார்த்த ரசூலம் வாய் திறக்கவே இல்லை, வந்து நான் கேட்டேன் பேச மாட்டேங்கிறாங்க, போய் உட்கார்ந்தார் திரும்ப அந்த ஆள் கூட, ரெண்டாவது பொறுமையெல்லாம் திரும்ப ஓடி வர்றார் போய் கேளு போய் கேளு, திரும்பவும் அதே பதில், அப்புறம் போய் உட்கார்ந்து அப்பவும் பொறுமையில் திரும்ப வர்றாங்களாம், சில நேரங்களில் என்ன செய்ய கைகால் ஓடான்னு சொல்லுவோம் பாருங்க, இதாது அவர் திரும்ப என்ன செய்ய மூணாவது தடவை கேட்டுட்டு திரும்பி போகும்போது அவர் கூப்பிடாரு வாங்க வாங்க ரசூலம் கூட சொல்லிட்டாங்க, உள்ளவை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துக்கிறாங்க, இப்போ அவங்க சொல்கிறாங்க தன் மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்விக்கணும் சந்தோஷப்படுத்தணும் என்ன செய்கிறது என்று நான் யோசனை செய்தேன். அப்போ
எனக்கு இந்த பழைய விஷயம் ஞாபகம் வந்துச்சு.